கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க. அதுக்கு முக்கால் கப்பு வெல்லம், ஒரு கப்பு அரிசி மாவு, அந்த வெல்லமும் அரிசியும் அளந்த கப்பில் 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி அளந்து அடிகனமான பாத்திரம் அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே இந்த 1.5 கப்பு தண்ணியையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ண பிறகு அதில் வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கணும், உடனே ஆட் பண்ணிக்கணும். வெல்லங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கலக்கி விடணும். இந்த வெள்ள தண்ணியிலேயே வடிகட்டின பிறகு 2 ஸ்பூன் ஆஃப் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கணும். மாவை ஜலிச்சுட்டு வந்துடணும். வறுத்து ஜலித்த மாவை இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்த பிறகு நம்ம ஸ்லோவாக கொட்டிக்கிட்டே நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொட்டும்போது ரொம்ப குழக்கம்னு இருக்க மாதிரி இருக்கும், பயப்பட வேண்டாம். கொட்டிக்கிட்டே இருக்கணும், கொட்டி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி முடித்த பிறகு இப்படி ஒரு கெட்டி பதத்துக்கு வரும், அந்த பதத்தில் நம்ம இறக்கிடணும். இது பாருங்கள், கரண்டியில் ஒட்டிக்கிட்டு அப்படியே கல் மாதிரி, கேசரி மாதிரி, அல்வா மாதிரி, கேசரியை மாதிரி இருக்குது. இந்த பதத்தில் ஆற வச்சிடணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். இதுதான் சரியான பதம். இதில் பொடி பொடியாக கட் பண்ணால் தேங்காய்க்கு தேங்காவை போட்டுக்கணும். எவ்வளோ தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம், அதுக்கு கணக்கே கிடையாது. கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும் பிசையும் போது. தேங்காவும் அப்படியே கொட்டியிருக்கோம் இல்லையா, அந்த மாவு அங்கே சரியாக கரண்டியில் கலக்க முடியாது. ஸோ கை போட்டு நல்லா பக்குவமாக ஒக்க தட்டி பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டோம்னா சாஃப்டாக இருக்கும். இப்போ உருட்டிக்கலாம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி உருட்டி ஒரு கையில் ஒரு அழுத்த எழுத்துனே இந்த பொசிஷன் வந்து இந்த ஸ்டேஜில் இட்லி பாத்திரத்தில் நல்லா ஆவி வந்த உடனே நம்ம பிடிச்சி வச்சதெல்லாம் எடுத்து அடுக்கணும். ஆவி நல்லா வந்த உடனே தான் அடுக்கணும், இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். மேலே மேலே வச்சாலும் பிரச்சனை கிடையாது. நல்லா டைட்டாக மூடி 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திறந்தீங்கன்னா சுவையான கொழுக்கட்டை ரெடி. பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை, குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக செய்யலாம். இங்கே பாருங்கள், நான் எடுக்கிறேன், இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம வாழையில் வச்சு சர்வ் பண்ணலாம், இன்னும் ஹெல்தி உடம்புக்கு பாருங்கள். இதுதான் என்னோடய அவுட்லுக். எப்படி இருக்குதுன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.